கன்னியாகுமரியில வெடிமருந்துகளை பதுக்கி வைக்கவும் காயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவம் பார்க்கவும் ஒரு கோட்டை இருக்குது. இந்த கோட்டையை மருந்து கோட்டைன்னு சொல்றாங்க. இந்த கோட்டையை திருவிதாங்கூர் சமஸ்தான தாண்ட பால மார்த்தாண்டவர்மோட படைத்தளபதியான அட்மிரல் டிலநாய் உருவாக்குறாரு. அட்மிரல் டிலநாய் முதல்ல டச்சு படைகளை தளபதியா இருந்தாரு. மார்த்தாண்டவர்மருக்கும் டச்சு படைக்கும் நடந்த குளிச்சல் போர்ல டச்சு பட தோல்வியை தழுவுது. டச்சு பட தளபதியான டிலநாய மார்த்தாண்டவர்மர் கைது செய்யறாரு. பின்னாட்கள்ல ஒப்பந்த அடிப்படையில அட்மிரல் டிலநாய் மார்த்தாண்டவர்மரோட போர்படையில சேர்ந்து நிறைய வெற்றிகளை மார்த்தாண்டவர்மருக்கு பெற்றுத்தராரு. மார்த்தாண்டவர்மருக்கு நிறைய கோட்டைகளையும் கட்டி கொடுக்காரு. இந்த மருந்து கோட்டை, இதுக்கு பக்கத்துல இருக்க மைய கோட்டை, வட்ட கோட்டை, இந்த கோட்டைகள் எல்லாமே இவர் கட்டின கோட்டைகள் தான். இந்த கோட்டையில வெடிமருந்துகளை பதுக்கி வைத்ததாலையும் மருத்துவம் பார்த்ததாலையும் இதை மருந்து கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோட்டைக்கும் உதயகிரி கோட்டைக்கும் சுரங்கப்பாதை இருந்ததா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த கோட்டையோட மொத்த நிலப்பரப்பு 2 ஏக்கர், 5 கொத்தளமும் 1 கல்மண்டபம் இந்த கோட்டையில இருக்கு. இந்த கோட்டையை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க, இதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல நிறைய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.